இந்த வார்த்தையோட போயிடுவேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல, பண்ண சேட்ட அப்படி உள்ள போய் நீங்க ரிவியூவரா இருக்கீங்களா சார்? சண்டை போடல சார். நீங்க இனிமே பேச ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமே நின்னுட்டு பேசுங்க எல்லாரும், ஏன்னா உட்காந்து தூங்கிடுங்க. சொல்லலாம். அண்ட் ரவீந்தர் அவர்களை உள்ள போய் ரிவ்யூ பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறதாகட்டும், தர்ஷா குப்தாவை உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மொக்க அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுனிதா உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதை சொல்லாதீங்க, இதை வந்து எடிட்டிங்ல கட் பண்ணி தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதாகட்டும், அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட் வச்சுதான் இந்த கேம், ஒரு ஹோஸ்ட் வச்சு கேம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றதாகட்டும், எல்லாமே ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்காரு. அண்ட் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம சாட்சினா ஒரே நாள்ல வந்து எலிமினேட் ஆகி போனவங்க மறுபடியும் நேற்று உள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்களோன்ட்டு அவங்க வரணும்னு விருப்பப்பட்ட மக்களே இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதாங்க நம்ம மக்கள், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வெளில போனதுக்கப்புறம் அந்த பாவம்பா அந்த பொண்ணு வெளில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது உள்ளே வந்தவொடனே ஓவர் ஆட்டிடியூட் காட்டுதோ அப்படின்ற மாதிரி அதே மக்கள் தான் திரும்ப சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எலிமினேஷன் யார் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம ரவீந்தர் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓட்டிங் லிஸ்ட்டில் நம்ம ரவீந்தர் வந்து முன்னாடி தான் இருக்கார். அவர் கொடுத்த கண்டென்ட் அப்படி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் நம்ம ஃபேட்மேனும் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ட்ராமா பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, சூப்பரான ஒரு கண்டென்ட். அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட ஓட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக எகிரி இருந்துச்சு. ஸோ ரஞ்சித் போயிடுவார்னு பயந்துட்டு இருந்த ரவீந்தர் இப்போ அவரே போகிறாரு. அவர் போகிறது நல்லது தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டும் வராங்க. ஏன் அப்படின்னா அவருடைய ஹெல்த் இஷ்யூ அப்படி, அவருக்கு நார்மலாகவே நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, பேசுறது ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலே மூச்சு வாங்குது, அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்காரு. அவர் ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, உட்காந்து டிபேட் பண்ணணுன்னா பண்ணலாம், நிறையவே பண்ணலாம். அந்த வயசில் அவர் வந்து கண்டென்ட் கொடுக்கவே அவர் சிறந்தவர் தான். பட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால யாரை தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்மேன் ரவீந்திர தான் தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஓட்டிங் வைஸ் யார் லீஸ்ட் ஓட்டில் இருந்தா அப்படின்னா ஜாக்லின் தான் லீஸ்ட் ஓட்டில் இருந்தாங்க, அருண் இருந்தார். ஒருவேளை அருண் எலிமினேட் ஆகி போவாரோ அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நம்ம ஃபேட்மேன் போகிறாரு. ஸோ அவர் வெளியில் வந்த பிறகு தான் தெரியும் உண்மையான என்ன கருத்து அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபேட்மேன் போகிறது நல்லது தான், அவருடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் வைத்து பார்க்கும்போது நல்லது தான் அப்படின்ற மாதிரியும் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுவோம். தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.